டியர் சில்ட்ரன், 12th ஃபிசிக்ஸ் 7th யூனிட்டு, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இந்த கான்செப்டில் வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் எலக்ட்ரான் எமிஷனை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கடந்த கிளாஸில். ஸோ இப்போது இந்த எலக்ட்ரான் எமிஷன் வந்து எதை பொறுத்து நடந்ததுன்றதை நம்ம கரெக்டாக நம்ம காலைல எக்ஸ்பிளைன் பண்ணோம் போன கிளாஸில். எஸ்பெஷலி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது தமிழில் ஒளி மின் விளைவுன்னு சொல்லுவாங்க. ஒளி மின் விளைவுனா டியூ டு த லைட் ரே வி கேன் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிசிட்டி, இதுதான் ஒளி மின் விளைவுன்னு பேர். ஒரு ஒளியால் ஏற்படுகின்ற ஒரு விளைவு. அதை வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக வந்து சில சயின்டிஸ்ட் வந்து அதை எடுத்து பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸு, ஹால்வாக்ஸ் அண்டு லெனார்ஸ், இந்த மூணு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லைட் ட்ரேவை வச்சு, அல்லது லைட் ட்ரேவை வச்சு எப்படி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது, அப்படி இல்லைன்னா அல்ட்ரா வயலட் ரே யூஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸை ஜென்ரேட் பண்ணி எப்படி எலக்ட்ரிசிட்டியை ஃப்ளோ பண்ணுறது. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒளியை பொறுத்து தான். நம்ம போன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க மேக்ஸ்வெல் தியரி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு, 5th யூனிட்டில் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னா மின்காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எலக்ட்ரோ மேக்னட்டிக் எஃபெக்ட்னு படிச்சு மின்காந்த விளைவுன்னு படிச்சிருப்பீங்க. அது வந்து தான் மேக்ஸ்வெல் தியரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த மின்காந்தத்துலேருந்து தான் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் வந்து வெளியில் வருது, மின்காந்த அலைகள். மின்காந்த அலைகள்லாம் நம்ம ஏற்கனவே ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்ட். மின்புலத்தாலும் காந்தப்புலத்தாலும் எக்காரணத்து கொண்டும் விளக்கப்பட மாட்டாது, அதனுடைய வழியில் அது போகும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். அப்போ என்ன அவர் மேக்ஸ்வெல் என்ன கண்டுபிடிச்சார்னா, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸோட எக்ஸிஸ்டன்ஸு எப்படி அது வெளியில் கொண்டு வர்றதுன்னு கண்டுபிடிச்சார். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம். இப்போ ஃபார் நம்மளுக்கு தெரிஞ்ச உதாரணம் ரேடியேஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதை எடுத்து நம்ம வந்து ரியாக்ஷனுக்கு உட்பட்டுருக்குறோம். ஸோ வென் இட் இஸ் ரியாக்ட்ஸ் ஆன் த டைம் 3 types ஆஃப் ரேஸ் எமிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ் அண்ட் காமா ரேஸ். ஆல்ஃபா ரேஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜு, பீட்டா ரேஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜு, காமா ரேஸ் தான் வந்து எந்த சார்ஜுக்கு உட்படுத்தாது. இட் இஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை மேக்னட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ். ஸோ அந்த வேவ் தான் வந்து நம்ம வந்து ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ என்ன, எப்படி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் வெளியே வந்தது, அண்ட் ஆல்சோ என்ன முடிவுக்கு போகிறாங்கன்னா, அங்கே வர ஒளி கூட என்னென்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் தானே. அதுதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் உனக்கு விசிபிள் ரேன்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ ஒரு பொருள் நம்ம பார்க்குறோம்னா நம்ம கண்ணிலேருந்து போகிற ரேவ் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் தான். ஒரு வேளை இட் இஸ் எஃபெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்டுனா வி காட் ஏபிள் டு சீ த எனி ஆப்ஜெக்ட் இன் த அட்மாஸ்பியர். ஸோ அதனால் ஒரு லைட் சாதாரண ஒளியை கூட நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் வேவ் யூஸ்டு பை சயின்டிஸ்ட் ஃபார் செவரல் ஸ்டெப். ஸோ எப்படி அது வந்து லைட் நம்ம எடுத்துக்க முடியுன்றதை தான் என்ன பண்ணாங்க, சில சயின்டிஸ்ட் வந்து போது நம்ம இப்போ இங்கே 3 scientists கொடுத்துருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட் வந்து என்னென்னா ஒரு செவரல் எக்ஸ்பிரிமெண்ட்டை பொறுத்து கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹெட்ஸு, இன் 1887 1887 ஹெட்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் ஜென்ரேட்டிங் அண்ட் டிடெக்டிங் த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ். 1887 தான் ஹெட்ஸ் என்ன பண்ணார், இப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை வந்து வெளிக்கொண்டு வந்தார். அதுலேயும் சக்ஸஸும் அடைஞ்சார். எப்படின்னா, வித் இஸ் ஹை வோல்ட் இண்டக்ஷன் காயில். காயில்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய நம்ம வீட்டில் இருக்கிற கிரைண்டர்லேயோ இல்லை காயில்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காயிலில் வந்து அது இண்டக்ஷன் காயில்னா, அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் இண்டக்ஷன் காயில். இண்டக்ஷன்னா பரிமாற்று தூண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிமாற்றம் அடையுது. பரிமாற்றம்னா ஒரு காயிலேருந்து இன்னொரு காயில், அதுதான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் அப்பு டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம கடந்து போகிறதா இண்டக்ஷன் காயில்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, அதனுடைய பிரின்சிபல் அடிப்படையில் தான் இண்டக்ஷன் காயில் அமையும். ஸோ ஹை வோல்ட் இண்டக்ஷன் காயில் டு காஸ் ஏ ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் பின் 2 metallic spheres. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில டயராம் வரைஞ்சிருப்பேன். இப்போ அந்த 2 spheres இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 2 spheres இருக்குது. இப்போ இதுலேயும் காயில் சுற்றி இருக்குது, இதுலேயும் காயில் சுற்றி இருக்குன்னு வச்சுங்க பாருங்கள். அப்போ காயில் சுற்றி இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதில் அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில் போயிட்டு கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த வோல்ட் இண்டக்ஷன் காயில் டு காஸ் ஏ ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் பிட்வீன் த 2 metallic spheres. இப்போ ஸ்பார்க்னால் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒளிதலை ஏற்படுத்துமா. இப்போ அந்த காலத்தில் கல்லங்கள்லேயும் உரசனம்னா இது வந்தது இல்லையா, அந்த ஒளி வந்தது இல்லையா, நெருப்பு வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒளிதலை உருவாங்க, ஃப்ளோரசன் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார். இப்போ இன்னொன்று பாருங்கள் அடுத்தது, வென் த ஸ்பார்க் இஸ் ஃபார்ம்டு த சார்ஜ் வில் ஆசிலேட்டர் பேக் அண்டு ஃபோர்த். பேக் அண்ட் ஃபோர்த் தான் முன்னும் பின்னுமாக சார்ஜஸ் என்ன பண்ணால் ரேண்டமாக போயிட்டு வருமா அந்த சிலிண்டிக்கல் ஷேப்பில். ஸ்பார்க் ஏற்பட்ட உடனே சார்ஜ் என்ன பண்ணுது, ஆசிலேஷன் ஆகுது.
அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபார்ம் ஆகுது. நம்ம சொல்கிறோம் இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் இதில் வந்து ஒரு ஒளி, ஒரு சாதாரண ஒரு லைட்டு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் அப்படின்ட்டு தான் ஹெட்ஸ் கண்டுபிடிச்சார். அடுத்தது இந்த இஎம், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் டிடெக்டட் பை டிடெக்டர் ஹேஸ் த காப்பர் ஒயர், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம ரேடியேஷனில் நம்ம பார்க்கும்போது ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வரும்போது ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்னு சொல்லுவாங்க, அது புகைப்பட தகடு, அதை வச்சு தான் ஒரு பாயிண்ட் சைஸில் கண்டுபிடிப்போம். அதேமாரி தான் இங்கே இங்கே வந்து என்னென்னா, அது ஒரு டிடெக்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டிடெக்டர் வந்து ஒரு சர்க்கிள் ஸ்பியர் ஷேப்பில் வந்து காப்பர் ஒயராக இருக்கும். ஸோ அந்த காப்பர் ஒயரை யூஸ் பண்ணி, அதை பென் ஷேப்பில் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, வரக்கூடிய லைட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இஃப் த டிடெக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல், தேர் இஸ் ப்ராப்ளம் இன் டிடெக்ட் த டைனி பார்ட்டிகல்ஸ். ஒரு வேளை நம்ம வந்து எல்லா பார்ட்டிகல்ஸும் நம்ம அப்சர்வ் பண்ண முடியுமான்றது தெரியல, அது வரது வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரலாம். ஸோ அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணனா, ஃபார் இம்ப்ரூவ் த விசிபிலிட்டி ஆஃப் ஸ்பார்க், அப்போ வந்து அந்த ஒளிதில் வந்து நம்ம துல்லியமாக பார்க்குறோம் அப்படின்னா, ஹெட்ஸ் என்ன பண்ணார், மேட் மெனி அட்டெம்ப்ட், திரும்ப செஞ்சு பார்க்காரு. ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் கண்ணு கிடைக்கலையான்ட்டு என்ன பண்ணார், திரும்ப அதை எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபார் இம்ப்ரூவ் த விசிபிலிட்டி ஆஃப் ஸ்பார்க், ஹெட்ஸ் மேட் மெனி அட்டெம்ப்ட் அண்டு நோட்டீஸ் இம்பார்ட்டன்ட் திங், ஸ்மால் பார்க் பிகம் கம் விகாரஸ்லி. அப்போ தான் நினைக்கிறேன் சின்ன சின்ன துகள்கள் கூட ரொம்ப வேகமாக வெளியில் வருது அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சார். ஸோ இதில் வந்து என்னென்னா, அப்போது எப்படி அது வெளியில் வருதுன்னா, ஏதோ ஒரு கதிர்வீச்சு மூலயமா தான் அந்த ஒளி வெளியே வருது. நம்ம சொன்னோம் இப்போ வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், நீங்கள் லைட்டு மட்டும் தான் சார் சொல்கிறீங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டேங்கன்னா, லைட் அல்ட்ரா வயலட் இருக்குது, மைக்ரோவேவ்ஸ் இருக்குது, இன்ஃப்ராரெட் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இயற்கையிலே கிடைக்கிது அல்ட்ரா வயலட் இன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த சன்லைட். ஸோ அல்ட்ரா வயலட்டை யூஸ் பண்ணி தான் அந்த லைட்டை கொண்டு வரும். அப்போ அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கம்மியாக கிடைக்கும், எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குமோ லைட் ரேஸ் அந்தளவுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப அந்த ஸ்பா அந்த ஒரு ஒளிதலை வந்து வேகமாக அப்படியே உமிழிஞ்சிட்டே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். யார், ஹெட்ஸ் கண்டுபிடிச்சார். ஸோ இந்த பிஹேவியர் ஆஃப் ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ் நாட் நோன் அட் டைம், அந்த டைமில் வந்து எந்த மாதிரி அந்த சின்ன சின்ன ஸ்பா ஒளிதெல்லாம் வெளியில் வருதுன்றதை அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுதான் ரீசன். அப்போ என்ன காரணம், அப்போ ஸ்பார்க்குடைய விசிபிலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ஹெட்ஸ் என்ன பண்ணார்னா, நிறைய அட்டெம்ப்ட், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப செஞ்சு அந்த ஸ்மால் பார்க்கை வந்து எவ்வளோ வேகமாக வரதுன்றதை கண்டுபிடிச்சார். சரி, அடுத்தது லேட்டர் ஹி ஃபவுண்ட் இட் இஸ் டியூ டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணால், ஒளி மின் விளைவுகளால் இது உருவாகுது. ஏன்னா அல்ட்ரா வயலட் ரே வந்து நம்மளை வந்து உள்ளே அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்லி எலக்ட்ரான்ஸ் வில்ஸ் அக்வர்ஸ் இன் அவுட் சைட், எலக்ட்ரான் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அப்போ அது காரணம் என்னென்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் தான் காரணம். இது ஒன் மாரில் வரும், அதாவது ஒளி மின் உமிழ்வு அப்படின்வாங்க, அதன் அடிப்படையில் தான் வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வென் யூவி ரேஸ் இன்சிடென்ட் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டாலிக் ஸ்பியர், ஒரு மெட்டாலிக் ஸ்பியரில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு மெட்டாலிக் ஸ்பியர்னு வச்சுங்க, இதில் வந்து யூவி ரேஸ் வந்து படும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக த எலக்ட்ரான்ஸ் அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆர் எமிட்டட், விச் காசஸ் த ஸ்பார்க் டு பி மோர் விகாரஸ்லி. உடனே அது படும்போதுன்னா, அங்கே மேலே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து எமிட் ஆகி வெளியில் வந்து உடனடியாக அது வந்து சிவியரான ஒரு ஆக்ஷன் ஏற்படுது. அதில் தி எக்ஸ்பெரிமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லைட் இஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இதுலேருந்து தான் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை பயன்படுத்தி ஒரு ஒளியை வந்து, இது ஒரு மின்காந்த அலை வந்து, ஏன்னா ஒளி நம்ம டார்ச் லைட்டை வச்சு அடிக்கும்போது அது ஒரே கற்றையாக போயிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரே கற்றையாக போகுது அப்படின்னா, இட் இஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எனி அதர் ஃபீல்ட், எந்த ஃபீல்டுனே அதை தடுக்க முடியல. ஸோ இட் இஸ் நோன் அஸ் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ பட் த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ் த ஃபஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட். இதுதான் வந்து முதல் எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு லைட் என்பது ஒரு சிறிய துகள் மாதிரி, அந்த லைட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஒளி உமிழ்வு இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சது அதான். இப்போ நீங்கள் டார்ச் லைட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டு லைட் எனர்ஜி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் என்ன மாதிரி ட்ரான்ஸ்மிஷன் நடக்குதுன்றதுக்கு அதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹால்வாக்ஸ் பார்க்க போகிறோம், லினார்ட்ஸ் பார்க்க போகிறோம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.